வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மூணு நாளாக இந்திய அரசாங்கத்திலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் வாட்ஸ்அப்பை ஒட்டி கேட்க முடியுமா அப்படின்ற ஒரு பரபரப்பான விஷயம். எங்கே செய்தித்தாளில் பார்த்தாலும் இதே ஒரு விஷயம் தான் ஓடிட்டுருக்கு, வாட்ஸ்அப்பை ஒட்டி கேட்க முடியுமா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறாங்க, கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இருக்கிற பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். வாட்ஸ்அப்பை ஒட்டி கேட்க முடியுமா, அதான் இதோட டாபிக். ஆண்ட்ராய்ட் ஐஃபோன் இந்த மாதிரி ரெண்டு பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஐஓஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஆண்ட்ராய்டு, கொஞ்சம் பேர் காசு இருக்கிறவங்க ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, காசு இல்லாதவங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனும் யூஸ் பண்ணுறாங்க. சிலவங்க சொல்கிறாங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடலாம், ஐஃபோன் வந்து ஹேக் பண்ண முடியாது, ஏன்னா அது ஹை செக்யூரிட்டி தயாரிக்கப்பட்டது, இது வந்து எந்த ஒரு ஸ்பை வைரஸுமே அதை அட்டாக் பண்ணாதே, ஸோ அதனால் ஸ்பை பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஐஃபோனை வந்து ஹேக் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது நேற்று போட்டு உடச்சிட்டாங்க இந்த விஷயத்தை. வேர்ல்டு மீடியா இவங்க வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வேர்ல்டு மீடியா சேர்ந்து நேற்று மூணு நாள் முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்து வெளியிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, வாட்ஸ்அப்பையும் ஒட்டி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஐஃபோன் வச்சுருக்கிறவா இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு வச்சுருக்கிறவா இருந்தாலும் சரி, ஏதோ யாராக இருந்தாலும் சரி, இதை ஒட்டி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா இது எப்படி ஒட்டி கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் எங்கே தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இஸ்ரேல் அப்படின்ற நாட்டில் தயாரிக்கிறாங்க. இஸ்ரேல் அரசாங்கம் தான் இந்த சாஃப்ட்வேர் தயாரிக்குது. இவங்க தயாரிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளுக்கு இதை விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பை சாஃப்ட்வேர் தான் இந்த பிகாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர். இவங்க வந்து யாருக்கு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி நபருக்கு இவங்க விற்க மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் விற்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் அரசாங்கம் வந்து இன்னொரு அரசாங்கத்துக்கு தான் இதை விற்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வாங்கின அரசாங்கம் இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பை அதாவது டெரரிஸ்ட் நடவடிக்கைகள் இருக்கா, டெரரிஸ்ட் சந்தேகம் வரப்படக்கூடியவங்களோட மொபைலை வந்து இந்த ஸ்பை வைரஸ் கொடுத்து அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க. அடுத்தவங்க அடிப்படைவாதிகளில் என்ன பண்ணுறாங்க, தேச விரோத செயலில் ஈடுபடுறவங்களை என்ன பண்ணுறாங்க, இவங்களோட நடவடிக்கைகள் என்ன, எல்லாமே அக்யூரேட்டாக இந்த ஸ்பை வைரஸை அனுப்பிவிட்டு இவங்க வந்து ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிய அரசாங்கம் இது என்ன செய்யறதுங்கிறது எங்களுக்கு தெரியாது, அது என்ன செய்ய கேட்கணுன்ற அவசியமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இஸ்ரேல் அரசாங்கம் சொல்லியிருக்கு. விற்கிறது மட்டும்தான் எங்கள் பொறுப்பு, வாங்கினவங்க அதை என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு மீடியா ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, 10க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இதை இஸ்ரேல் வந்து விற்றுருக்கிறதா சொல்லியிருக்காங்க, இந்தியாவும் சேர்த்து அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய விஷயம், இந்தியாவும் சேர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசாங்கம் இதை வாங்கிட்டு என்ன செஞ்சுருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸில் என்ன ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆளுங்கட்சி அமைச்சர்கள், எதிர்கட்சிகள், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரோட மொபைல் ஃபோனையும் இவங்க வந்து இந்த ஒட்டி கேட்கப்பட்டிருக்கு, வாட்ஸ்அப்பு கால் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஒட்டி கேட்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பொதுவாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பேர் டீட்டெயிலும் அவங்க சொல்லியிருக்காங்க, ராகுல் காந்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தேர்தல் யுக்திகளை வகுத்து கொடுத்த ஒரு நபர் தான் பிரசாந்த் கிஷோர். இவரோடதும் வந்து பார்த்தோன்னா ராகுல் காந்தியோடதும் இந்த அப்புறம் வந்து பார்த்தோன்னா சில ஆளுங்கட்சி அமைச்சர்களோடதும் கால் ஹிஸ்டரி, வாட்ஸ்அப் ஹிஸ்டரி எல்லாம் வந்து ஒட்டு கேட்கப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த ஊடகம் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தோன்னா முற்றிலுமாக மறுத்திருக்காங்க, நான் இந்த மாதிரி வாங்கவும் இல்லை, யாரையும் ஸ்பை பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிகாசஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஹேக் பண்ணோம் இல்லை அவங்களோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ணோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மெசேஜில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிரும். உடனே வந்து நம்ம ஃபோனு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் ஆயிரும், அவங்க வேணால் நம்ம ஃபோனில் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் உஷாராயிட்டோம், இன்னும் பார்த்தீங்கன்னா அதாவது லிங்க் வந்து யாருமே இப்போ லிங்க்கை அமுத்துறது இல்லை, கிளிக் பண்ணுறதும் இல்லை, உள்ளே போகிறதும் கிடையாது. ஸோ இதனால் அது இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் கால் வரும், அந்த கால் வந்து வந்தோடனே ஒரு மிஸ்டு காலாக தான் போகும். மிஸ்டு கால் எங்கே அப்படின்னு நீங்கள் தேடி பார்க்குறக்குள்ள அந்த மிஸ்டு கால் அந்த ஹிஸ்டரியில் இருக்காதே, ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் ஆயிடும். அந்த இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, மைக்ரோஃபோன், வாட்ஸ்அப் கால் ஹிஸ்டரி, கால் ரெக்கார்டிங், எஸ்எம்எஸ், இமெயில்,
கேலரி, வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. உங்கள் வாட்ஸ்அப்க்கு வர ஒவ்வொரு மெசேஜும் அவங்களால ட்ராக் பண்ண முடியும், வாய்ஸ் மெசேஜ் ட்ராக் பண்ண முடியும், கால் பண்ணும்போது அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும், உங்கள் கேமராவை அவங்களால ஆன் பண்ண முடியும், உங்கள் ஃபோனில் இருக்கிற மைக்ரோஃபோனை அவங்களால ஹேக் கேட்க முடியும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த ஸ்பை சாஃப்ட் பிகாசஸ் இந்த ஸ்பை சாஃப்ட்வேரால பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த ஊடக தரப்பில் சொல்கிறாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னா அவங்க சொல்கிறது என்னென்ன பண்ணால், இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இஸ்ரேலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி வெர்ஷன் சாஃப்ட்வேர்ன்றதுனால இதை வந்து உங்கள் சாஃப்ட்வேர் வந்து எடுக்கிறதோ தடுக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம்னு அப்படின்னு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொல்கிறத ஒரு விஷயந்தான் இது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஒரு இதுன்னு சொன்னீங்கன்னா, பேசிக்கான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் ஒரே வழின்னு இப்போ அவங்க கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒரு 15 வருஷம் முன்னாடி போற வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்லாம் மாற்றி வச்சு பேசிக்கான ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த வைரஸால் அட்டாக் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு வைரஸும் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது சொல்கிற விஷயம் ஐஃபோனும் ஆண்ட்ராய்டும் எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் சரி இந்த பிகாசஸ் அப்படிங்கிற சாஃப்ட்வேரால் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் பயங்கரமான ஒரு விஷயம். ஐஃபோன் அட்டாக் பண்ண முடியுது, எங்களுக்கு ஹை செக்யூரிட்டி இருக்குன்னு சொல்ல ஐஃபோனை எங்கள் முன்னாடி இந்த ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி அப்படியே படுத்துட்டாங்க அப்படின்றதான் பயங்கரமான விஷயம். இந்த பிகாப் சாஃப்ட்வேர் அப்படின்றது என்ன, எப்படி என்ன, பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால் பார்த்து பத்திரமா இருந்துங்க. நம்மளாம் செலிபிரிட்டியெல்லாம் கிடையாது, நம்மளை ட்ராக் பண்ணாலோ ஹிஸ்டரி எடுத்தாலோ ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல அவங்களுக்கு. ஸோ இருந்தாலும் ஒரு தகவல் நீங்களும் தெரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், எல்லாத்தையும் மிஸ் பண்ணுங்க. நல்ல வீடியோ சந்திக்கலாம். அதற்கு நன்றி, வணக்கம்.